அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம குரூப் ஃபோருக்கான மென்டல் அபிலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் சாப்டர், சரிங்களா? ஸோ அதில் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பேசிக் கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம மாடல் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ ரேஷியோ எப்படி நம்ம பிரிக்கிறது, இதெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம அதனுடைய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 3:4, பி இஸ் டு சி ஈக்குவல் டு 8:9. அப்படின்னா ஏ இஸ் டு பி இஸ் டு சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி கொடுத்தா ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 3:4, அடுத்தது பி இஸ் டு சி ஈக்குவல் டு 8:9, சரிங்களா? ஸோ இப்படி கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி தான் ஏ இஸ் டு பி இஸ் டு சி இந்த மாதிரி எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் டு பின்னு இருக்கா, அதுக்கு நேராக ஏவுக்கு நேராக 3, பிக்கு நேராக 4, சரிங்களா? அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பி இஸ் டு சி, சரிங்களா? ஸோ அப்போ அதை செகண்ட் லைனில் எழுதணும், பிக்கு நேராக 8, சிக்கு நேராக 9, சரிங்களா? ஸோ எம்டி பிளேஸில் நான் என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை தான் எம்டி பிளேஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும், சரிங்களா? அப்போ இங்கே வந்து என்னென்னா 4, அடுத்தது இங்கே வந்து 8, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே டைரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? ஸோ 8 × 3 = 24, 8 × 4 = 32, 4 × 9, சரிங்களா, 36. ஸோ ரேஷியோனாலே ஆல்ரெடி சொன்ன மாதிரி காமனாக என்ன இருக்கோ அதை வெளியில் எடுத்தணும், சரிங்களா? ஸோ இந்த மூணு நம்பரையும் காமனாக எதால் டிவைட் பண்ணலாம்னா, ஸோ பார்த்தாலே தெரியுது மூணுமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 2 டிவைட் பண்ணலாம். ஸோ 2 டிவைட் பண்ணால் 12:16:18, சரிங்களா? அகைன் வந்து ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்குது. திரும்பவும் 2 டிவைட் பண்ணலாம், 6:8:9, சரிங்களா? அதுக்கடுத்து இந்த மூணு நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுவுமே இல்லை. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஇஸ்டு பிஇஸ்டு சி அதுக்கான ரேஷியோ வேல்யூ, 6:8:9, சரிங்களா? ஸோ 6:8:9 ஆப்ஷன் சி, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏ இஸ் டு பி கொடுத்துருக்காங்க, பி இஸ் டு சி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த டைம் வந்து ஏ இஸ் டு பி இஸ் டு சின்னு சொல்லிட்டு மூணையுமே கேட்கல, வெறும் ஏ இஸ் டு சி மட்டும் தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, போன கொஸ்டின் எப்படி போட்டோமோ அதே மாதிரி கூட போடலாம். ஸோ அதை நீங்கள் எப்படின்னு பாருங்கள். இப்போ இதே மெத்தடில் போட்டணும். இப்போ இந்த கொஸ்டினில் ஏ இஸ் டு பி இஸ் டு சிக்கு பதிலாக ஏ இஸ் டு சி கேட்டிருந்தாலோ, ஸோ இது ஒன்று தான் அதுக்கடுத்து கேட்க முடியும். ஸோ ஏ இஸ் டு சி இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நான் என்ன எழுதியிருப்பேன்னா 6:9, ஏன்னா ஏங்கிறது 6, பிங்கிறது 8, சிங்கிறது 9. அப்போ ஏ இஸ் டு சினா 6:9, சரிங்களா? இப்போ பாருங்க, இதை ரெண்டுத்தையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 3 ஒரு நம்பர் இருக்குது, சரிங்களா? ஸோ இதை ரெண்டுத்தையும் 3 டிவைட் பண்ணோம்னா 2:3 வரும். அப்போ ஏ இஸ் டு சியோட வேல்யூ இந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு 2:3. ஏ இஸ் டு பி இஸ் டு சின்னு கேட்டாங்கன்னா 6:8:9, சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ இந்த கொஸ்டினையும் போட போகிறோம், ஓகேவா? அந்த மெத்தட்லேயும் நீங்கள் சால்வ் பண்ணி கற்றுக்கோங்க. இன்னொரு மெத்தடில் இந்த மாதிரி ஏ இஸ் டு சி மட்டும் கேட்டாங்கன்னா அதை எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போ ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 7:9, சரிங்களா? ரேஷியோவில் கொடுத்துருந்தா அதை டிவைடில் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போது ஏ பை பி ஈக்குவல் டு 7/9 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அடுத்தது பி பை சி ஈக்குவல் டு 15/7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம், சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், சரிங்களா? அப்போ ஏ பை பி இன்டு இங்கே பி பை சி ஈக்குவல் டு நம்பர்ஸ் ஈக்குவலுக்கு அந்த சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணால் 7/9 இன்டு 15/7, ஓகேங்களா? ஸோ 7 and 7 கேன்சல் ஆகிடும். அடுத்து இதை 3 கேன்சல் பண்ணால் 5, இங்கே 3 கேன்சல் பண்ணால் 3. ஸோ என்ன கிடைக்குது, 5/3 கிடைக்குது, ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியும் பியும் கேன்சல் ஆகிடும் ஈக்குவலுக்கு இந்த சைடு. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது ஏ பை சி ஈக்குவல் டு 5/3, சரிங்களா? ஸோ இங்கே எப்படி ரேஷியோவில் இருக்குது இந்த மாதிரி டிவைடில் எழுதலாம்னு சொன்னோம், அதே மாதிரி இங்கே டிவைடில் இருக்கிறத ரேஷியோவுக்கும் மாற்றிக்கலாம். அப்போ ஏ இஸ் டு சி ஈக்குவல் டு 5:3, ஆப்ஷன் ஏ, சரிங்களா? இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஏ பிசி மூணுத்தோட ரேஷியோவும் கேட்டாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நார்மல் மெத்தடில் போடுங்க. ஏ அண்ட் சி அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 4 லெட்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு ஏ பிசிடி இதை 4 ரேஷியோஸ்லாம் கொடுத்துட்டு ஏவுக்கும் டிக்குமான ரேஷியோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, அதெல்லாம் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் கொஸ்டின்ஸ் வரும்போது.
இங்க பாருங்க, இங்க அது நான் இப்ப தான் சொன்னல அந்த மாடல், மூணு ரேஷியோ கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதுல இருந்து என்ன கேட்கறாங்கன்னா ஏ இஸ்டு டி என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிவிஷன் மெத்தட், அந்த டிவைட் பண்ணி போடுற மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஏ ஈஸ்டு பி ஈக்குவல் டு 3:4 இருக்கு. அப்போ அதை நம்ம டிவிஷன் மெத்தட்ல எழுதுனா ஏ டிவைடட் பை பி ஈக்குவல் டு 3/4 எழுதிக்கலாம் சரிங்களா. அடுத்தது செகண்ட் ரேஷியோ பி டிவைடட் பை சி ஈக்குவல் டு 5/7 எழுதிக்கலாம். அடுத்தது சி டிவைடட் பை டி ஈக்குவல் டு 8/9 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூணுத்தையும் தனித்தனியாக பிரித்து எழுதியாச்சு டிவிஷனில் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், நமக்கு ஒருவேளை கொஸ்டினில் ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் டு டி கேட்டால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம இப்படி தனியாக எடுத்து எழுதி ஏ இஸ் டு பி என்னன்னா 3:4, அதை ஏவுக்கு நேராக 3, B க்கு நேராக 4. அடுத்தது பி இஸ் டு சியோட வேல்யூ 5:7. ஸோ அதை செகண்ட் லைனில் 5:7 சொல்லிட்டு பிக்கு நேரம் சிக்கு நேரம் நம்ம எழுதியிருப்போம். அடுத்து சி இஸ் டு டியோட வேல்யூ 8:9. ஸோ சிக்கு நேரம் 8, டிக்கு நேரம் 9. எம்டி பிளேசஸ்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ அப்போது இங்கே 7, இங்கேயும் 4, இங்கேயும் 4, இங்கே 5, இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியது 8. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் மட்டும்தான் பார்க்கணும் ஓகேங்களா. மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் பார்க்கக்கூடாது. இங்கே 8 இருந்துச்சு, லாஸ்ட் ரோவில் பாருங்கள் 8:9 லாஸ்ட்டில் இருந்துச்சா. நான் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்துலையும் இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 8 நம்பர் தான் ரெண்டு இடத்துலையுமே சப்ஸ்டிட் பண்ணேன், அப்படி தான் பண்ணணும். இங்கே மேலே பார்த்தாலும் ஸோ அந்த டேஷ் போட்டிருக்கிற இடத்துலலாம் எம்டி பிளேஸாக இருந்துச்சு, அங்கெல்லாம் வந்து அதோடைய பக்கத்து நம்பர் தான் நான் சப்ஸ்டிட் பண்ணியிருப்பேன், நீங்களும் அப்படி தான் பண்ணணும். இது எந்த இடத்துல எந்த டைமில் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்படி 4 ரேஷியோவையும் கம்பைன் பண்ணி கேட்டால் மட்டும் இந்த மாதிரி போடுங்க. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஏ இஸ் டு டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரேஷியோட ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரேஷியோட லாஸ்ட் லெட்டரும் கேட்டாங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க சரிங்களா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் தனித்தனியும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏ டிவைடட் பை பி இன்ட்டு பி டிவைடட் பை சி இன்ட்டு சி டிவைடட் பை டி ஈக்குவல் டு, இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3/4, 5/7, 8/9 சரிங்களா. இப்போது இந்த சைடு பியும் பியும் கேன்சல் ஆகிடும், சியும் சியும் கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்து இந்த 3 9 கேன்சல் பண்ணால் 3 times, இந்த 4 18 கேன்சல் பண்ணால் இங்கே 2 times. ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர் 5 × 2 10, கீழே இருக்கக்கூடிய நம்பர் 21. அப்போது ஏ டிவைடட் பை டி ஈக்குவல் டு 10/21. இதுக்கு மேலே இதை நம்ம டிவைட் பண்ண முடியாது, காமனான கேன்சல் பண்ணக்கூடிய நம்பர் எதுவும் இல்லை. ஸோ அப்போது ரேஷியோவில் எழுதும் போது ஏ இஸ் டு டி ஈக்குவல் டு 10:21. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி சரிங்களா. நீங்கள் இந்த மெத்தடில் ஃபுல்லாக ஃபில் பண்ணாலும் கடைசியில் ஏவையும் டியும் தனியாக எடுத்து எழுதும் போது உங்களுக்கு இந்த 10:21 தான் கிடைக்கும். நீங்கள் வேணால் இதை மல்டிப்ளை பண்ணி கடைசியில் போட்டு பாருங்கள் சரிங்களா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 ஓகேங்களா. ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பாருங்கள், x=1/3y, y=1/2 × z அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட்டுக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ நேரம் ஏபிசியில் கொடுத்துருந்தாங்க, இப்போ எக்ஸ் ஒய் இசட்டில் கொடுக்குறாங்க, தவிர்த்து வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இதில் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 1/3 ஒய்ன்னு இருக்குதா, இந்த ஒய் என்ன பண்ணுறீங்கன்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ அது டிவைடில் மாறிடும், x/y = 1/3 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டிவைடில் இருந்தால் அதை நம்ம ரேஷியோவுக்கு மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ x:y = 1:3 எழுதிக்கலாம் சரிங்களா. இது ஒரு ரேஷியோவை எழுதிட்டோமா. அடுத்தது என்ன இருக்குது, y=1/2 z இருக்குது. இசட்டை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துருங்க, y/z = 1/2. அப்போ y:z = 1:2 சரிங்களா. இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ x:y கண்டுபிடிச்சாச்சு, y:z கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன போடணும், x:y:z போடணுமா. அப்போது x:y நேராக நம்ம என்ன எழுதணும், 1:3 எழுதணும். இப்போ எக்ஸுக்கு நேராக 1, ஒய்க்கு நேராக 3. அடுத்து y:z நேராக 1:2 எழுதணும். ஸோ அப்போ ஒய்க்கு நேராக 1, இசட்டுக்கு நேராக 2. ஸோ இங்கே எம்டி பிளேசஸ் இருக்குல்ல, அந்த இடத்துலாம் என்ன போடணும், பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இங்கே 3, இங்கே 1 சரிங்களா. இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா 1:3:6
அப்படியே நேர் நேரம் மல்டிப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். அப்போ எக்ஸ் இஸ் டூ ஒய் இஸ் டூ இசட்டோட வேல்யூ 1:3:6 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், 1:3:6 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ ஏ மற்றும் பி வந்து 3:4 விகிதத்தில் இருக்குதான். அப்போ ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 3:4. அடுத்தது பி இஸ் டு சி வந்து 12:13 ரேஷியோவில் இருக்குதான். என்ன கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா ஏ இஸ் டு சி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின்லேயே எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு கொஸ்டின்லையுமே நான் சொல்லியிருக்கேன், அதே மெத்தட் யூஸ் பண்ணி இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தது வந்து 6th கொஸ்டின் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4th ப்ரொபோஷன் 3rd ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாடல் வந்து இன்ட்ரோடக்ஷனில் அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். நம்ம இங்கேயும் ஒரு டைம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, 4th விகிதாச்சாரம் 4th ப்ரொபோஷனல், சரிங்களா? ஸோ 4th ப்ரொபோஷனல் அப்படின்னா என்னன்னா ஏ இஸ் டு பி, இது 1st ப்ரொபோஷன் ஏ, பிங்கிறது வந்து 2nd ப்ரொபோஷன், அடுத்தது சி இஸ் டு டி, ஓகேங்களா? ஸோ சி 3rd ப்ரொபோஷன், டி வந்து 4th ப்ரொபோஷன், சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரொபோஷன். இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரொபோஷன் அர்த்தம். நீங்கள் அதை ஈக்குவலாக கூட நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டபுள் ரேஷியோ இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ஈக்குவல்ன்றத யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்போது இந்த ஆர்டரில் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூணு நம்பர் இருக்கா, அதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஏ, ரெண்டாவது இருக்கிறது பி, மூணாவது இருக்கிறது சின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஏ டிவைடட் பை பி ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி, ஓகேவா? நமக்கு வந்து 4th ப்ரொபோஷன் டி தான் தேவை. டி தேவைன்னா டி ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போயிட்டு ஏ டிவைடட் பை பியை ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ டி ஈக்குவல் டு சி இன்டு பி டிவைடட் பை ஏ, ஓகேங்களா? அப்போ டி ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை ஏ, இதுதான் வந்து 4th ப்ரொபோஷனுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் மெமரி பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி நான் சொன்ன கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்களே டெரைவ் பண்ணுறதுனால டெரைவ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மெமரி பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் 4th ப்ரொபோஷன் ஈக்குவல் டு பி இன்ட்டு சி டிவைடட் பை ஏ, அதில் ஏ என்ன பி என்ன சி என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஏ என்னன்னா இந்த 0.12, பி என்னன்னா 0.21, சி என்னன்னா 8, டி தான் 4th ப்ரொபோஷன், அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோங்களோ அதே ஆர்டரில் நீங்கள் ஏபிசின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியதான். அப்போது டி ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன, 0.21 இன்ட்டு சியோட வேல்யூ 8 டிவைடட் பை 0.12, சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 14 சொல்லிட்டு கிடைக்கும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அப்போது கொஸ்டின் நம்பர் 6 ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி 14. இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஸோ இங்கே 0.21 இருக்குது, இங்கே 0.12 இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ மேலே இங்கேயும் நம்ம 100 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 21 × 8 / 12, சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 18 12 4 கேன்சல் பண்ணலாமா, இங்கே 2 times, இங்கே வந்து 3 times, இந்த 3 21 கேன்சல் பண்ணால் இங்கே 7 times. ஸோ ரிமைனிங் இருக்குது 7 1, இங்கே ஒரு 2 1, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 14 வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். அடுத்தது பாருங்க 3rd ப்ரொபோஷன், சரிங்களா? 4th ப்ரொபோஷனா நான் என்ன சொல்லியிருந்தேன், 4th ப்ரொபோஷன் அப்படின்னா ஏ பி சி டின்னு சொல்லிட்டு 4 letters இருக்கும். இதுவே 3rd ப்ரொபோஷன் அப்படின்னா 3 தான் இருக்கும், ஏ பி சி இந்த 3 letters மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பாருங்க, ஏ இஸ் டு பி டபுள் ரேஷியோ B is to C, ஓகேங்களா? அதுவே 4th ப்ரொபோஷனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஓகேங்களா? ஸோ A is to B, அதுக்கப்புறம் ப்ரொபோஷன் C is to Dன்னு எழுதியிருப்போம். 3rd ப்ரொபோஷனுக்கான ஃபார்முலா மெத்தட் எப்படி இருக்குன்னா இந்த மெத்தடில் தான் இருக்கும், சரிங்களா? அப்போது இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னு சொன்னால் ஈக்குவல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது ஏ டிவைடட் பை பி ஈக்குவல் டு பி டிவைடட் பை சி, சரிங்களா? நமக்கு 3rd ப்ரொபோஷனாக என்னென்னா சி, இது வந்து 1st ப்ரொபோஷன் ஏ, இது பி, சரிங்களா? அடுத்து நமக்கு தேவையானது சி தான். அப்போது சி ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போயிட்டு ஏ டிவைடட் பை பி ஏ ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ, இதுதான் வந்து 3rd ப்ரொபோஷனுக்கான ஃபார்முலா, ஓகேவா? ஸோ 3rd ப்ரொபோஷன் 4th ப்ரொபோஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன்,
அங்கே நாலு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், இங்கே மூணு லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அங்கே யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் இந்த பீன்றத ரெண்டு டைம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஃபார்முலாவையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களால் இதெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சிக்க முடியல, எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டைரெக்டாக ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கலாம். பி ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்களா, பியோட வேல்யூ வந்து 0.2. அப்போது 0.2 இன்டூ 0.2 டிவைடட் பை ஏவோட வேல்யூ 0.8, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே இங்கிலேயும் 100 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 2 × 2 டிவைடட் பை 18 கிடைக்கும், சரிங்களா? ஸோ 80 அப்போ என்ன வரும், 4 × 18 வரும். ஸோ இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம், அடுத்தது இன்னொரு 0 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம்னா 5 times, அப்போது 0.05. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் இதை சால்வ் பண்ணலாம். இதுக்கு அடுத்து நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான், நீங்கள் எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ 0.05, இதுதான் வந்து 7th கொஸ்டினுக்கான ஆன்சர், தேர்ட் ப்ரொபோர்ஷன், சரிங்களா? ஸோ அந்த 4th ப்ரொபோர்ஷன் தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்ற கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் வந்து இவ்வளோதான் சிம்பிளான கொஸ்டின் இருக்கிறதுலே இதுதான், சரிங்களா? இந்த ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, 3x 5y 4z, மூணுமே ஈக்குவலாக இருக்குதான் அப்படின்னா x = y = z என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ நம்ம த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கேன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ x = 1/3 k, ஓகேவா? ஸோ அந்த கே அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான மேக்ஸ் போடுறவங்க இந்த மாதிரி போடுவாங்க. நமக்கு தேவை வந்து அந்த ஒரு மார்க், அந்த ஒரு கொஸ்டின் 1.5 mark. ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எக்ஸுக்கு பக்கத்தில் 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, அப்போ x = 1/3 எழுதிக்கோங்க, அதோட ரெசிப்ரோக்கல். அடுத்து y = 5 இருந்ததுன்னா 1/5, சப்போஸ் இங்கே 1/5 × y இருந்ததுன்னா y = 5 எடுத்துருப்போம். அடுத்தது z = 1/4, ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த எக்ஸ் ஒய் இசட்டோட மூணு வேல்யூ. இப்போ இதை மூணுத்தையும் நம்ம ரேஷியோவில் எழுதணும், x = y = z = 1/3 = 1/5 = 1/4, ஓகேங்களா? இப்போ இது மூணுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும், 3, 5, 4. ஆப்ஷனில் பாருங்கள், இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர், ஓகேங்களா? அவங்க சப்போஸ் இதுக்கு எல்சிஎம் எடுத்து ஸோ நார்மலான வேல்யூவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாமளும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இது மூணுத்துக்கு எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 60 வரும், ஓகேங்களா? ஸோ 60 வந்துன்னா இங்கே 20, அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15, சரிங்களா? ஸோ மூணுத்துலேயும் வந்து 60 காமனாக இருக்குது. ஸோ 60 வந்து கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னா 20 = 12 = 15, இதுதான் ஆன்சர். ஸோ இதை நம்ம ஆப்ஷன்லேருந்து போடலாம், எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுங்க. இப்போ ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கலாமே, ஏவில் 9 = 12 = 16 இருக்குல்ல, இந்த 9 எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 9 × 3 வந்து என்ன வரும்னா 27 வரும். அடுத்தது இந்த 12 எடுத்துகிட்டு போயிட்டு ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 5 × 12 வந்து 16 வரும். 27 = 60 அது வந்து நாட் ஈக்குவல், ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து ஆப்ஷன் பிக்கு போங்க, இந்த 20 எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 16 வரும். அடுத்து இந்த 12 எடுத்துகிட்டு போயிட்டு ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 5 × 12 = 16 வரும், ஈக்குவல் டு. அடுத்து 4z இருக்கா, இசட்டுக்கு பதிலாக இந்த 15 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 4 × 15 = 60, சரிங்களா? ஸோ 3 ஈக்குவலாக வந்துடுச்சு, அப்போது இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷன் வந்து போடலாம், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகே. ஸோ இப்போ வந்து அமௌண்ட் பிரிக்கிறது 33,630 ரூபாய் இருக்கலாம், சரிங்களா? ஸோ இதை என்ன பண்ணணுமா, ஏவுக்கும் பிக்கும் 3:7 ஆகவும் பிக்கும் சிக்கும் 6:5 ஆகவும் பிரிக்கிறாங்க அப்படின்னா பி எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பார், இதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மூணுத்துக்கும் காமனான ரேஷியோ கண்டுபிடிக்கணும். காமனான ரேஷியோனா என்னன்னா a = b = c என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம அமௌண்ட்டை ஈஸியாக பிரிச்சிடலாம். இப்போது a = b என்ன, 3:7, அடுத்தது b = c என்னன்னா 6:5, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் பேசிக் மாடல் பார்த்தோம்ல, அந்த மாடலை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏவுக்கு நேராக 3, b = 7, அடுத்து செகண்ட் ரோவில் 6:5, அதாவது b = 6, சீக்கு நேராக 5, சரிங்களா? அந்த எம்டி பிளேசஸில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுங்க.
ஸோ அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 18 42 35. அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ அமௌண்ட் பிரிக்கணும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ சரிங்களா? ஸோ அமௌண்ட் பிரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் 33,630 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ 18 ப்ளஸ் 42 ப்ளஸ் 35 சரிங்களா? ஸோ இதை மூணுத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 95 வருது. 95 இன்டூ சரிங்களா, யாரோட வேல்யூ கேட்குறாங்க? பியோட வேல்யூ தானே கேட்குறாங்க. அப்போ பியோட ரேஷியோ என்ன? 42 × 42 சரிங்களா? ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பி வந்து எவ்வளவு சேலரி வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் ஏ கேட்டிருந்தாங்கன்னா இங்கே 18 நான் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன், சி கேட்டிருந்தாங்கன்னா 35 மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏவுக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு தனியாக நீங்கள் நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கான ஆன்சர் என்னென்னா 14,816. இதை நீங்கள் கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வரும், ஆப்ஷன் ஏ சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 9th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஸோ அமௌண்ட் பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மூணுத்தையும் கம்பைன்டு ரேஷியோவை மாற்றணும், அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ, அதுக்கப்புறமேட்டுக்கு மல்டிப்ளிகேஷன் போட்டு யாரோட வேல்யூ கேட்குறாங்க, யாருக்கான சேலரி கேட்குறாங்க. ஏவுக்கான சேலரி கேட்டாங்கன்னா ஏவோட ரேஷியோ போடணும், பியோட சேலரி கேட்டாங்கன்னா பியோட ரேஷியோ போடணும், சியோட சேலரி கேட்டால் சியோட ரேஷியோ போட்டு மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா? ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான கரெக்டான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ அடுத்த க்வெஸ்சன் சரிங்களா? ஸோ மூணு பேட்ஸ்மேன் இருக்காங்களாம் ஏபிசின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட போட்டியில் எடுத்த ரன்களினுடைய விகிதம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவும் பியும் 5:3, பியும் சியும் 4:5, அவங்களோட மொத்த ஸ்கோர் வந்து 564 ரன்ஸ். அப்போது பி ஸ்கோர் பண்ண அந்த ரன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. போன க்வெஸ்சன் என்ன மாடலோ அதே தான், அங்கே வந்து சேலரி இங்கே ரன் அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், ஏஇஸ்ட்டு பிஇஸ்ட்டு சின்னு சொல்லிட்டு கம்பைன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ கம்பைன் ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, டோட்டல் ஸ்கோர் எவ்வளோ 564 சரிங்களா, 564 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ சரிங்களா? ஸோ நீங்கள் ஏஇஸ்ட்டு பிஇஸ்ட்டு சின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களா, அதோட டோட்டல் பண்ணி அதில் டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு பியோட ரேஷியோ என்னவோ அதால் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிடும். போன க்வெஸ்சன் அப்படியே சேம் டிட்டோ சேம் மாடல், வேல்யூஸ் மட்டும்தான் வேறு, ஓகேவா? இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், a:b = 4:9. அடுத்தது a:c = 2:3. என்ன கேட்குறாங்க, a+b:a+c கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஒருவேளை இங்கே பி இருந்துச்சுன்னா, இந்த ஏவுக்கு பதிலாக பி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், கம்பைன் ரேஷியோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே a:c இருக்குது சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு b:c கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கம்பைன் ரேஷியோ போட்டு அதுக்கப்புறம் தான் இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம அதுக்கு என்ன, நீங்கள் இந்த இடத்துல வந்து a:b:c எழுதிட்டு a:b நேராக 4:9, அடுத்து a:c நேராக ஏவுக்கு நேராக 2, சிக்கு நேராக 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இங்கே எம்டி பிளேஸில் இங்கே 9 எழுதுருவீங்க. ஆனால் இங்கே என்ன எழுதணும்னு உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர்னு சொல்லியிருக்கு, இங்கே பக்கத்தில் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, எதை எழுதணுன்ற கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால் அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் போடக்கூடாது சரிங்களா? ஸோ இப்படி போடக்கூடாது. இப்போ நம்ம a/b = 4:9 கொஞ்சம் உள்ட்டாவாக மாற்றி மாற்றி எழுதணும்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து a:c என்ன இருக்குது, 2:3, a/c = 2:3 ஓகேங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த a/b இருக்குல்ல அதை b/a சொல்லிட்டு தலைகளாக மாற்றிக்கலாம். b/a மாற்றிட்டோம்னா இந்த நம்பரும் தலைகளாக மாறிடும், 9/4 சொல்லிட்டு 4:9 9/4 மாறிடும். இப்போ என்ன பண்ணலான்னா இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணலாம், b/a (a/c) = 9/4 × 2/3 சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் இங்கே 2, இதை கேன்சல் பண்ணால் இங்கே 3, இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போது b/c = 3/2, அப்போது b:c = 3:2. ஸோ இப்போ b:c கிடச்சிருச்சு, இங்கே a:b இருக்குது, ஓகேவா? இப்போது கம்பைன் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஸோ a:b நேராக 4:9, அடுத்தது b:c நேராக 3:2. எம்டி பிளேசஸில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே c நேராக இங்கே பக்கத்தில் 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் 12,
27, 9 into 2, 18. சரிங்களா? இப்போ இந்த மூணு ரேஷியோலையும் காமனாக ஏதாவது எடுக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த மூணுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக 3 ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 3 ஆல் டிவைட் பண்ணால் 4:9:6. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே இதை காமனாக எதாலையும் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாலையும் டிவைட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அப்போது a:b:c=4:9:6. ஓகேங்களா? க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, a+b:a+c. சரிங்களா? இதில் ஏவோட வேல்யூ என்னன்னா, ஏவோட ரேஷியோ என்ன 4, அதுதான் ஏவோட வேல்யூ. பியோட ரேஷியோ என்னவோ அதுதான் பியோட வேல்யூ. சியோட ரேஷியோ என்னவோ அதுதான் சியோட வேல்யூ. ஓகேங்களா? அப்போ ஏ பிளஸ் பி அப்படின்னா ஏவையும் பியும் ஆட் பண்ணுங்க. 4+9=13. அடுத்து ஏ பிளஸ் சின்னு இருக்கா, ஏவோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 6, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10. அப்போ இதுதான் வந்து ஆன்சர், 13:10, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்து 12th. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஸோ ரேஷியோ ஏதோ அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரேஷியோனா டிவைட் எழுதலாம், அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ x:y டபுள் ரேஷியோ அப்படி இருந்துச்சுன்னா அது ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஈக்குவல் டு 2:3. ஓகேங்களா? அடுத்தது என்ன இருக்கு, 2:x டபுள் ரேஷியோ ஈக்குவல் டு 4:8. ஓகேங்களா? இப்போ இந்த ரேஷியோவில் இருக்கிறத நம்ம டிவைட் எழுதிருக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ 2x=4/8. ஓகேங்களா? இந்த 4-ஐயும் 8-ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/2 கிடைக்கும். இந்த எக்ஸ் தான் நமக்கு தேவை அப்படிங்கும் போது எக்ஸ் ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போயிட்டு 1/2 ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா x=4 மாறிடும். ஓகேங்களா? ஏன்னா இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4. அடுத்தது வந்து இந்த வேல்யூ பாருங்கள், x/y=2/3 எழுதலாமா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 4 கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 4y=2/3. நமக்கு ஒய் தான் தேவைங்கும் போது ஒய் ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போயிட்டு இந்த 2/3 ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ 4:3/2 மாறிடும், தலைக்கலாம் =y. ஸோ இதையும் நீங்கள் கன்சல் பண்ணால் 2. அப்போது 2-ம் 3-ம் மட்டும்தான் இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் y=6 சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 13. சரிங்களா? ஸோ ஒரு காலேஜ் யூனியனில் 48 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, 48 மாணவர்கள் இருக்கின்றனர். ஆண் மாணவர்களின் எண்ணிக்கையும் பெண் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் 5:3. சரிங்களா? ஸோ boys:girls=5:3. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 48. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ இன்னும் எவ்வளவு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணால் அவங்களோட ரேஷியோ 6:5 மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக 48 இருக்கா, அதுக்கு என்ன பண்ணணும்னா 48/ டோட்டல் ரேஷியோ. இதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சனில் பார்த்துருப்போம், டோட்டல் சேலரி டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு யாரோட சேலரி கேட்கணும் அதை மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 48 இருக்காங்க. டோட்டல் ரேஷியோ என்னென்னா 5:3, அதை நடத்தி ஆட் பண்ணால் 8 இன்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு பாய்ஸோட வேல்யூ தேவைனா இன்ட்டு 5 பண்ணுறோம். ஏன்னா பாய்ஸோட ரேஷியோ 5:5 கேன்சல் பண்ணால் 6 வரும். ஸோ 5:6 வந்து 30. ஸோ பாய்ஸ் வந்து 30னா அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, நீங்கள் இந்த இடத்துல 5 பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணி போட்டிங்கன்னா கேர்ள்ஸ் கிடச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டோட்டலாக 48, பாய்ஸ் 30 பேர்னா அப்போ ரிமைனிங் இருக்கிறது 18 பேர், அந்த 18 பேர் தான் கேர்ள்ஸ். அப்போ கேர்ள்ஸ் =18. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ஸோ மேலும் இதை பாருங்கள், தி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு பி ஆடட் தி யூனியன் ஸோ தட் தி ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இஸ் 6:5 மாறணுமா. ஸோ பாய்ஸை ஆட் பண்ண சொல்லலை, கேர்ள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனியனில் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும், ரேஷியோ வந்து 6:5 கிடைக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கான மெத்தட் என்னென்னா, இப்போது 30 பாய்ஸ் டிவைடட் பை 18 கேர்ள்ஸ் ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? அதாவது பாய்ஸ் டிவைடட் பை கேர்ள்ஸ் =2. ஏன் நான் +18 +x போடுறோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6:5 கிடைக்கும். ஸோ இது வந்து 6/5 அப்படின்ற ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்குதோம். அதாவது 30/18 போட்டிங்கன்னா 5:3 ரேஷியோ தான். அந்த 18 அப்படின்ற நம்பர் கூட ப்ளஸ் ஒரு எக்ஸை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ 6/5 மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எவ்வளோ கேர்ள்ஸ் வந்து இந்த யூனியனில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்.
தேர்ட்டி இன்ட்டு ஃபைவ் டிவைடட் பை சிக்ஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா, இதை கேன்சல் பண்ணோம்னா ஃபைவ் டைம்ஸ் வரும். ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு எயிட்டீன் ப்ளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு செவன். ஸோ இப்போ இன்னும் ஏழு கேர்ள்ஸை ஆட் பண்ணால் நமக்கான ரேஷியோ வந்து சிக்ஸ் இஸ் டு ஃபைவ்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதை ஆப்ஷன்லேருந்து போடலாம். அது எப்படின்னா, இப்போது இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும் பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோன்னு தனியாக கண்டுபிடிச்சிடணும். இப்போ அடுத்தது பாருங்கள், தேர்ட்டி பாய்ஸ் அது அப்படி தான் இருக்க போகிறாங்க. தேர்ட்டி இஸ் டூ கேர்ள்ஸ் எயிட்டினா, சப்போஸ் ஆப்ஷன் ஏன்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ஏ வந்து சிக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த எயிட்டீன் கூட ஏன்னா கேர்ள்ஸ் தான் ஆட் பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி பதினெட்டு பேர் இருக்காங்க. இப்போ ஆறு பேர் ஆட் பண்ணால் இருபத்தி நாலாக மாறிடும். இப்போ இதோட ரேஷியோ என்ன வருதுன்னு பாருங்கள், இதை வந்து ஃபைவால் சிக்ஸால் கேன்சல் பண்ணுவோம். ஸோ ஃபைவ் இஸ் டு ஃபோர் வருது. ஆனால் நமக்கு ரேஷியோ என்ன வரணும், சிக்ஸ் இஸ் டு ஃபைவ்னு வரணும். அப்போது ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து ஆப்ஷன் பி எடுத்துக்கோங்க, தேர்ட்டி மாறவே போகிறது இல்லை, அது அப்படியே தான் இருக்க போகுது. இந்த பதினெட்டு பேர் கூட ஏழு பேரை சேர்த்தோம்னா இருபத்தஞ்சுன்னு மாறும். ஓகேங்களா, இப்போது இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஃபைவால் கேன்சல் பண்ணலாம். ஃபைவால் கேன்சல் பண்ணால் சிக்ஸ் இஸ் டு ஃபைவ்னு கிடைக்கும். அப்போது இந்த ரேஷியோ கிடச்சிருச்சா, அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்று இந்த மெத்தடில் போடுங்க, அப்படி இல்லை ஆப்ஷன்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சி போடுங்க. ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன். ஸோ மூணு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அந்த மூணு ரேஷியோவோட என்ன சொல்லியிருக்காங்க, வர்க்கங்களின் கூடுதல் என்னவா இருக்கலாம், ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டா இருக்கலாம். சரிங்களா, தி த்ரீ நம்பர்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ த்ரீ இஸ் டு டூ இஸ் டு ஃபைவ், தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் சிக்ஸ்டி டூ. ஓகேங்களா, ஸோ ரேஷியோனாலே காமனாக ஏதோ ஒரு நம்பரில் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படின்னா இதில் எந்த காமன் நம்பரில் டிவைட் பண்ணாங்க நமக்கு தெரியாது, அதனால அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணால் த்ரீ எக்ஸு டூ எக்ஸு ஃபைவ் எக்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு நம்பர். இந்த மூணு நம்பரோட ஸ்கொயரோட சம் வேல்யூ எப்படி இருக்குன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ இதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணலாம், த்ரீ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட்டீன் சிக்ஸ்டி டூ. ஓகேவா, ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட்டீன் சிக்ஸ்டி டூ. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் நமக்கு தேர்ட்டி எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட்டீன் சிக்ஸ்டி டூன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட்டீன் சிக்ஸ்டி டூ டிவைடட் பை தேர்ட்டி எயிட். இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஃபார்ட்டி நைன் தான் கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன் கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு செவன். சரிங்களா, நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா நடுவில் இருக்கும் எண் என்ன. சரிங்களா, விச் நம்பர் இஸ் மிடில் ஒன். ஓகேவா, ஸோ மிடில் இருக்கக்கூடியது டூ எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ செவன் அப்படின்னா இந்த டூ எக்ஸில் செவனை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ டூ இன்ட்டு செவன் ஈக்குவல் டு ஃபோர்டீன்னு கிடைக்கும், ஆப்ஷன் பி. சரிங்களா, ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபோர்டீன் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன், இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் தான் அதிகமாக கேட்பாங்க. இந்த நான் பதினாலு கொஸ்டின் பார்த்தோம்ல, ஸோ இதில் இருக்கக்கூடிய மாடல்ஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அது டீட்டெயிலாக புரியும். சரிங்களா, ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.